திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புதியதாக ராஜகோபுரம் கட்ட பூமி பூஜை விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆரணி நகர செயலாளர் அசோக்குமார், மாவட்ட விவசாய அணி செயலாளர் அரையாளம் வேலு, மேற்கு ஆரணி ஊராட்சி ஒன்றியக்குழு பெருந்தலைவர் பச்சையம்மாள் ஸ்ரீனிவாசன் உள்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே விவசாயியை படுகொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவேட்டநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் திருமலைசாமி. இவர் ஐயாபுரம் அருகே உள்ள தனக்கு சொந்தமான நிலத்தில் நேற்று முன்தினம் இரவு உறங்கிக் கொண்டிருந்த போது மர்ம கும்பல் அவரை தலையில் வெட்டி கொன்றது. நேற்று காலை பக்கத்து நிலத்துக்காரர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதார சீர்கேடு நிலவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பேருந்து நிலையத்தை சீரமைத்து தர பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் 2016 இப்பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த 2 பேருந்து நிலையத்தில் குடிநீர் தொட்டி, ஆர்ஓ மையம், தாய்மார்கள் பாலூட்டும் அறை என அனைத்தும் பராமரிக்கப்படாமல் குப்பைகள் நிறைந்து காணப்படுவதாகவும், குடியிருப்புகளின் கழிவுநீர் பேருந்து நிலையத்தை சூழ்ந்திருப்பதாகவும், நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை எனவும் பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தடையை மீறி இந்து முன்னணியினர் விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. மங்களம்பேட்டை சிவன் கோவில் தெருவில் 5 உயர விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்து வந்த இந்து முன்னணி கட்சியினர் சதுர்த்தியை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் விநாயகர் சிலையை வைத்து தெருத்தெருவாக ஊர்வலம் கொண்டு சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதம் செய்தவர்கள் மங்களம்பேட்டை ஏரியில் பூஜைகள் செய்து விநாயகர் சிலையை கரைத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 4 ரூபாய் வரதட்சணை கேட்டு வாய் பேச முடியாத மனைவியை துன்புறுத்திய கணவர் உள்பட 6 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்துவதாக காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத கஜலட்சுமி என்பவர் பன்ருட்டி போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ஸ்ரீனிவாசன், அவரது தாயார், சகோதரிகள், மைத்துனர் என 6 மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் விடுமுறை நாட்களை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து சனி, ஞாயிறு என 3 தொடர் விடுமுறை வருவதால் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருகின்றனர். இதனால் நுழைவு வாயில் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் 300 மேற்பட்ட வாகனங்கள் 2 நீளத்துக்கு அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. செங்கோட்டையில் தடையை மீறி இந்து முன்னணி நிர்வாகி வைத்திருந்த விநாயகர் சிலையை கைப்பற்றிய போலீசார் அதனை குண்டாற்றில் விஜர்சனம் செய்தனர். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் சேர்வைக்காரன் புதுத்தெரு பகுதியில் இந்து முன்னணி தலைவர் முருகன் தன் வீட்டின் முன்பு 3 உயரமுள்ள விநாயகர் சிலை ஒன்றை அனுமதி இல்லாமல் வைத்து வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் விநாயகர் சிலையை கைப்பற்றி குண்டாற்றில் விஜர்சனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தந்தை கண்முன் கோவில் குளத்தில் தவறி விழுந்த 2 சிறார்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கைலாசகிரி மலைப்பகுதி குளத்தில் உத்தங்கரையைச் சேர்ந்த லோகேஸ்வரன் தனது 8 மகள் ஹரிப்ரியா, 6 மகன் யஷ்வந்த் ஆகியோருடன் மீன்பிடித்துள்ளார். அப்போது சிறார்கள் இருவரும் குளத்து நீரில் விழுந்து மூழ்கியுள்ளனர். இதுகுறித்த தகவலில் உபராபாத் தீயணைப்புத்துறையினர் சிறார்களின் உடல்களை மீட்டு சுமார் 5 தூரம் தோலி கட்டி சுமந்து வந்து பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவையில் இந்து முன்னணி நிர்வாகியை ஆபாசமாக பேசிய காவல் உதவி ஆய்வாளரை கண்டித்து அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போத்தனூர் சித்தன்புரத்தில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்த இந்து முன்னணி பொறுப்பாளரிடம் உதவி ஆய்வாளர் தாமரைக்கண்ணன் ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலும் பேசியதாக கூறி இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். காவல்துறை அதிகாரிகள் சமாதானத்தை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் வாபஸ் பெறப்பட்டது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு முகாமில் யானைகளை கொண்டு நடத்தப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். 3 பின் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தெப்பக்காடு மற்றும் அவையாரணையம் யானை முகாமில் உள்ள 28 வளர்ப்பு யானைகள் கலந்து கொண்டன. மசினி மற்றும் கிருஷ்ணா ஆகிய யானைகள் மணி ஒலிக்க பூஜை நடத்தி முடிக்கப்பட்ட பின்னர் அனைத்து யானைகளுக்கு பொங்கல், கரும்பு, வாழைப்பழம், ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் தடையை மீறி ஊர்வலம் எடுத்து வரப்பட்ட விநாயகர் சிலையை வருவாய்த்துறையினர் கைப்பற்றினர். தலைஞாயிறு கடை தெருவில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் வைக்கப்பட்ட 2 விநாயகர் சிலைகள் இந்து முன்னணி அமைப்பாளர் கதிரவன் தலைமையில் தள்ளுவண்டியில் எடுத்து செல்லப்பட்டு ஹரிச்சந்திரா நதியில் விஜர்பணம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தடையை மீறி ஓரடியம்புலம் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நகரின் வீதிகள் வழியே ஊர்வலம் கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலையை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து தலைஞாயிறு கோதண்ட ராமசுவாமி கோவிலில் வைத்தனர்.
தஞ்சையில் கணவரால் முகத்தில் வெட்டப்பட்ட பெண்ணுக்கு அரசு மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். ஒரத்தநாடு அருகே உள்ள கண்ணந்தங்குடி கேடையூரை சேர்ந்த கண்ணன் என்பவர் குடும்ப தகராறில் மனைவி குமுதவள்ளியின் முகம் தாடை பகுதியில் அரிவாளால் வெட்டியுள்ளார். முகம் சிதைந்த நிலையில் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமுதவள்ளிக்கு மருத்துவர் மனோகரன் தலைமையிலான குழுவினர் 4 மணி நேர சிகிச்சை அளித்து சிதைந்த முகத்தை சரி செய்தனர். இதனிடையே புகாரின் பேரில் கண்ணனை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே யானை தாக்கி உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினரை அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். நேரலகிரி மற்றும் சிகரளப்பள்ளி பகுதியில் விவசாய நிலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட சந்திரன் மற்றும் நாகன் ஆகியோர் யானை தாக்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து அறிந்து அவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய கே பி முனுசாமி, அரசு இழப்பீட்டுத் தொகையான 400,000 முதற்கட்டமாக 50,000 ரூபாய்க்கான காசோலையினை வழங்கினார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள 5 அடி விநாயகர் சிலைக்கு 25 கிலோ சந்தனத்தில் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கொரோனா பரவல் தடை காரணமாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று வழிபட கோவில்களில் அனுமதி இல்லாத நிலையில் பக்தர்கள் யாருமின்றி சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தந்தை மகனுடன் கைகலப்பில் ஈடுபட்ட நித்யானந்தா சீடர்களை போலீசார் கைது செய்தனர். பட்டணம் முனியப்பன் பாளையத்தை சேர்ந்தவர் அத்தாயி. நித்யானந்தா ஆசிரமத்தில் 5 வருடமாக இருந்து வருகிறார். வங்கியில் வாங்கிய கடனுக்கு கையெழுத்திடுவதற்காக கணவர் ராமசாமி, மகன் பழனிசாமி அழைப்பின் பேரில் முனியப்பன் பாளையம் வந்துள்ளார். அப்போது அவருடன் வந்த நித்யானந்தா சீடர்கள் அகிலா ராணி, சத்யா, ஜெயகிருஷ்ணா ஆகியோருக்கும் தந்தை மகனுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு இருதரப்பினரும் அளித்த புகாரில் நாமகிரிப்பேட்டை போலீசார் 5 பேரையும் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மணல் குவாரி அமைக்க வலியுறுத்தி தீக்குளித்த மணல் மாட்டு வண்டி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். உதயநத்தத்தை சேர்ந்த பாஸ்கரின் மாட்டு வண்டியை அனுமதியின்றி மணல் கடத்தியதாக போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனை கண்டித்தும் மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் பாஸ்கர் கடந்த 1ஆம் தேதி தீக்குளித்தார். இதையடுத்து சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் மணல் குவாரி திறக்க கோரி வீடியோவில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று பாஸ்கர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவையில் கல்லூரி மாணவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் பறித்து சென்ற பட்டதாரி இளைஞர்கள் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிங்காநல்லூரில் இரவில் பேருந்துக்காக நண்பருடன் காத்திருந்த கல்லூரி மாணவர் மணிகண்டனை மிரட்டி அவரது செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பறித்து சென்றனர். இதுகுறித்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் உப்பளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் அவரது நண்பரான விஜய மணிகண்டன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி வேன் ஒன்று கேஸ் கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்தது. கிளாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். வணிக நிறுவன உரிமையாளரான இவர் வழக்கம் போல் தனது நிறுவனத்திற்கு ஆம்னி வேனில் சேயூர் நோக்கி சென்றுள்ளார். அப்போது கிளாக்குளம் சாலையில் சென்றபோது வேனிலிருந்து புகை வெளியாகியுள்ளது. சுதாரித்து வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு சண்முகம் இறங்கிய நிலையில் ஆம்னி வேன் கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் ஆம்னி வேன் தீக்கிரையானது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே மதுபோதையில் தாயை அடித்து துன்புறுத்திய தந்தையை வெட்டி படுகொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். தாமரைக்குளத்தைச் சேர்ந்தவர்கள் சமுத்திரம் மாடதி. இவர்களுக்கு கணேசன் என்ற மகன் உள்ளார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான சமுத்திரம் தினமும் குடித்துவிட்டு மனைவியை தாக்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் தாயை தந்தை தாக்கியுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த மகன் கணேசன் வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து தந்தையை வெட்டி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் கணேசனை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே மொட்டை கிணற்றுக்குள் விழுந்த விவசாயி மற்றும் மாடுகளை 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் சடலமாக மீட்டனர். காவேரி அம்மாப்பட்டி அருகே தோட்டத்து சாலையில் வசித்து வருபவர் விவசாயி கருப்பண்ணன். இவர் விறகு கட்டைகளை ஏற்றி வருவதற்காக மாட்டு வண்டியில் சென்றுள்ளார். அப்போது மாடுகள் மிரண்டு தறி கெட்டு ஓடியது. இதனால் எதிர்பாராத விதமாக மாடுகள் மொட்டை கிணறுக்குள் பாய்ந்தது. இதில் 2 மாடுகள் மற்றும் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அடிப்படை வசதி செய்து தரக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்செம்பேடு கிராமத்தில் 750 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தில் சாலை, தண்ணீர் மற்றும் பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரனிடம் கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 750 மக்கள் இருக்கிறாங்க, 140 வீடு இருக்குது. இதுக்கு சாலை வசதி கிடையாது. பஞ்சாயத்து எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்கணும். தலைவரோ கிளார்க்கோ யாரும் வந்து மேல்செம்பேட்டுக்காக எந்த ஒரு நல்லதும் செய்யலை. குடிநீர் வேணும், எங்களுக்கு செய்யாறு தண்ணி வருது, அதுக்கு டேங்க்கு கிடையாது. இருக்கிற டேங்க்கு வீரில் விட்டு போய் தண்ணியெல்லாம் ஒழு வேஸ்ட் ஆகுது.
வந்தவாசியிலேருந்து செம்பேட்டுக்கோ இல்லை செம்பேட்லேருந்து வந்தவாசிக்கோ பஸ் வசதி கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். காய்கறி எதுவும் வாங்கினு வரதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. திடீர்னு யாருக்காவது ஏதோ ஒரு ஆபத்துனா பஸ்ஸு கிடையாது. நாங்கள் எல்லாருமே வண்டியில் போனால் இல்லை உண்டு தலைவர் ரோட்டுக்கு கிருஷ்ணாபுரம் நடந்து போனால் தான் எங்களுக்கு பஸ் வசதி. எல்லாமே எங்களுக்கு செஞ்சு விடணும். அதனால் தலைவருக்கும் கிளார்க்கும் எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. நாங்கள் ஏறி வேலை செய்யணும்னா எங்களை அனாவசியமாக வந்து பொம்பளைங்களை அசிங்கப்படுத்தி அசிங்கமாக பேசுகிறாரு தலைவரோ கிளார்க்கோ ரெண்டு பேருமே. நம்ம செம்பேட்டை ஆளுங்க எல்லாருக்கும் அசிங்கப்பட்டு நாங்கள் வந்து ஒதுங்கி நிற்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இடும்பன்மலை கோவிலுக்கு அனுமதி இல்லாத நிலையில் இரவு நேரத்தில் இளைஞர்கள் படிக்கட்டுகளில் ஏறி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு பணியில் பாதுகாவலர்கள் யாரும் இல்லாததால் அவர்கள் மலைக்கு சென்றது கண்டறியப்பட்டுள்ளது. சமூக விரோதிகள் மலைப்பகுதியில் தீ வைத்து விடுவதால் அரிய வகை மூலிகை செடிகளும் அழியும் அபாயம் இருப்பதாக கூறியுள்ள சமூக ஆர்வலர்கள் கோவில் நிர்வாகம் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 500 கிலோ லட்டால் செய்யப்பட்ட சக்தி கணபதி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டையில் உள்ள வலம்புரி சக்தி கணபதி ஆலயத்தில் சதுர்த்தியை ஒட்டி மூலவருக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் செய்யப்பட்டது. தொடர்ந்து 20வது ஆண்டாக 500 கிலோ லட்டு மற்றும் டிரை ஃப்ரூட்ஸ் கொண்டு உருவாக்கப்பட்ட சக்தி கணபதியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கரூரில் தடையை மீறி பொது இடத்தில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட 6 அடி உயர விநாயகர் சிலையை போலீசார் எச்சரிக்கையை தொடர்ந்து காவிரி ஆற்றில் கரைத்தனர். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் முன்புறம் நேற்று காலை இந்து முன்னணியினர் சுமார் 6 அடி உயர சிலையை பிரதிஷ்டை செய்து பூஜை மேற்கொண்டனர். மாலைய பகுதிக்கு வந்த வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சிலையை அகற்ற எச்சரித்ததைத் தொடர்ந்து விநாயகர் சிலையை போலீஸ் பாதுகாப்புடன் வாங்கல் காவிரி ஆற்றில் கரைக்க எடுத்துச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தடைப்பட்ட கோவில் பணியை தொடர குறிக்கேட்க அழைத்து வரப்பட்ட காளை மாட்டுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாரச்சந்திரம் கிராமத்தில் 2019ஆம் ஆண்டு பசவேஸ்வரா சுவாமி திருக்கோவில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொரோனா முதலலை காரணமாக நிறுத்தப்பட்டது. இதையடுத்து மீண்டும் பணிகள் தொடங்குவதற்கு சம்மதம் மற்றும் நாள் கேட்கும் வகையில் நேற்று மேளதாளங்களுடன் கோவில் காளை ஊர்வலமாக பூதூவி அழைத்து வரப்பட்டது. திங்கட்கிழமை பணியினை தொடங்க நாள் குறித்ததைத் தொடர்ந்து பூசாரி உட்பட பக்தர்கள் காளையிடம் ஆசை பெற்றனா்.